வந்தால் உரியும் தோடா. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வர் ஆவார். மதுரையில் வைகோ பேட்டி. மதுரை அழகர்கோவில் சாலையில் உள்ள தமிழ்நாடு கூட்டலில் மதிமுக சார்பில் நடைபெற்ற நிதியளிப்பு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேசுகையில், வரும் தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வர் ஆவார் ஸ்டாலின். தமிழகம் முழுவதும் ஸ்டாலின் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். லட்சக்கணக்கான மக்கள் ஆதரவு தருகின்றனர். வேளாண் சட்டத்திற்கு எதிராக போராடுபவர்களை மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை. மத்திய அரசு கார்ப்பரேட் அரசாகவும் மாநில அரசு மத்திய அரசின் கொத்தடிமை அரசாகவும் உள்ளது. தேர்தலில் 234 இடங்களில் திமுக மகத்தான வெற்றி பெறும். இந்த தேர்தலில் அதிமுகவையும் பாஜகவையும் தோற்கடித்தே ஆக வேண்டும் என்பதால் எத்தனை இடம் கொடுத்தாலும் போட்டியிட தயாராக இருக்கிறோம் என்றார். ஏழு தமிழர் விடுதலை விவகாரம் என்பது மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து நடத்தும் கபட நாடகம் எனவும், இந்த அரசு 10 ஆண்டுகளில் தமிழகத்தை நாசமாக்கியதை சொல்லி மக்களிடம் வாக்கு கேட்போம் என்றார். ஆகவே வணக்கம் போல இம்முறையும் மக்களை சந்தித்து மக்களிடம் நிதி திரட்டுகின்ற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். செல்லுகிற இடங்களெல்லாம் மக்கள் நன்றி வரவேற்கிறார்கள், அன்போடு நிதி தருகிறார்கள். 7 மண்டலங்களுக்கும் சென்று நிதி திரட்டிவிட்டு பின்னர் தொகுதி பங்கீட்டிலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கப்படுகிறதோ அந்த இடங்களிலே மட்டுமல்லாமல் பொதுவாக தொகுதிகளிலே பிரச்சார பயணத்தை மேற்கொள்வது என்று முடிவு செய்திருக்கின்றேன். 18ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு இங்கே நடைபெறுகிறது. அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நடைபெறப் போகிற தேர்தலில் உறுதியாக வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆவார் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிற தளபதி ஸ்டாலினும் கலந்து கொள்கிறார். தோழமை கட்சி தலைவர்கள் எல்லோரும் கலந்து கொள்கிறார்கள். நானும் அந்த மாநாட்டிலே பங்கேற்கிறேன்.